திருமண நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சி இதுவரை கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இங்கு பதிவு செய்த இருபாள் ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை பார்வையாளராக வந்திருந்து கேட்டு உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதர சகோதராகிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுது வணக்கத்தை பதிவு செய்கின்றேன் உலக திருமண நாள் உலக திருமண நாள் என்பது இந்தியாவுக்கு மட்டும் பொருத்தமானதல்ல உலகில் உள்ள எல்லா நாடுகளுமே அதில் ஏற்றுக்கொண்ட நாடுகள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பிப்ரவரி மாதத்திலே இரண்டாவது ஞாயிறு அன்று வரக்கூடிய நாளிலே கொண்டாடும் விதமாக நினைவு கூறுகின்ற விதமாக இந்த உலக திருமண நாள் விழா கொண்டாடப்படுகின்றது இந்த உலக திருமணம் என்ற ஒரு வார்த்தையானது கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை என்றாவே உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும் கிறிஸ்தவர்கள் வந்து வந்து அவளுடைய எல்லாம் சென்று இந்த வழிபாடுகள் செய்வது திருமணங்களை செய்வது இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் வைத்திருக்கின்ற சூழ்நிலே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று உலக நாடுகள் என்று சொன்னோம் என்றால் உலக நாடுகளிலே பெரும்பாலான நாடுகளிலே திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தமாக மட்டுமே இருக்கின்றது ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு நீனும் நானும் நாம் இருவருக்கும் பிடித்து வாழ்கின்ற வரை ஒன்றாக வாழ்வோம் உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றாலோ எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றாலோ நாம் இருவரும் நமது திருமணம் என்ற ஒப்பந்தத்தை முறிவு செய்து கொண்டு அவரவருடைய வாழ்க்கை அவரவர் பார்த்து கொண்டு செல்லலாம் என்பதுதான் வந்து உலகிலே பெரும்பாலான நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து உருவாக்கி கொடுத்த தத்துவம் இதுதான் இதனால் தான் பார்த்தீர்கள் என்றால் இன்றளவும் உலகிலே பல்வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் திருமணம் என்று வருகின்ற பொழுது இந்திய நாட்டிலேயே வந்திருந்து தான் வாழ்ந்த பூமியிலேயே பெண் எடுத்துச் செல்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இங்கே பெண் பார்க்கின்றார்கள் தங்களுடைய மகனுக்கு வந்து மகளுக்கு வந்து இங்கே வந்து மணமகனை தேர்ந்தெடுக்கின்றார்கள் இந்த நிலையெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்து நாடுகள் மட்டும்தான் இந்தியா போன்ற நாடுகள் இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் திருமணம் என்பன்ற ஒரு வாழ்க்கையானது ஒரு துணை நலம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது கனடாவே எடுத்துக்கொண்டோம் என்றால் கனடாவில் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்ட சூழ்நிலை இருக்கின்றது இத்தகைய நிலைகளெல்லாம் மெல்ல வந்து பல்வேறு நாடுகளிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் மனித குலத்தினுடைய பெருக்கத்திற்கு எல்லளவும் தொடர்பில்லாத ஒரு திருமணங்களாகும் இவற்றையெல்லாம் கடந்து நாம் ஆணும் பெண்ணும் திருமணம் உலக நாடுகளே செய்து கொண்டுகின்ற மரபை சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டுகின்றார் அவருக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் சிறிது காலம் வாழ்ந்து அவர்களுக்குள் ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஒரு திருமண முடிவுக்கு ஒருவர் சொல்கிறார் அவர் உறங்கும் பொழுது நீண்ட குரட்டை விடுகின்றார் இந்த குரட்டை ஒளி என்னை வந்து எனக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அதனால் நான் விவகாரத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாதம் செய்வதற்கும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் விவாதம் செய்வதற்கும் பெரிய ஒரு காரணங்களை தேட வேண்டியதை இல்லை இதுதான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு மேலை நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்ற திருமண முறையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உலகத்திற்கே ஒரு மிகச்சிறந்த திருமண பந்தத்தை கொடுத்தது வந்துட்டு நமது இந்திய திருநாடாகும் அந்த அடிப்படையில் உலக நாடுகளுடைய திருமணத்தை எல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு அறிவுக்கு உகந்ததாக இல்லாத அது போன்ற திருமணங்கள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய திருமணத்தை பற்றி நாம் சற்று இந்த நேரத்தில் பார்ப்போம் என்றால் இந்த திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏன் ஏற்பட்டது என்பதையெல்லாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம் திருமணம் என்ற ஒரு அமைப்பு இந்திய திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்படுத்தப்பட்டது கிறிஸ்தவர்களுடைய திருமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் ஏற்படுத்தப்பட்டது கிறிஸ்தவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் நம்மை எப்படி ஆண்டார்கள் ஆங்கிலேயர் என்ற பொறுவிலே கிறிஸ்தவர்கள் நம்மை ஆண்ட பொழுது அவர்களுக்காக இந்த சட்டங்கள் வந்து இந்தியாவிலே வந்து புகுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் அதை தொடர்ந்து நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு நமது கலாச்சாரத்திற்கு நமது பண்பாட்டிற்கு ஏற்ப நமக்காக உருவாக்கி கொள்ளப்பட்ட சட்டங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே இந்திய திருமண சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இந்திய நாடு உருவாக்கியது தமிழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தபொழுது கலப்பு திருமணச் சட்டம் என்ற சுயமரியாதை திருமணச் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள் கலப்பு திருமணம் அல்ல சுயமரியாதை திருமண சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இந்திய திருமண சட்டத்திலே பிரிவு ஆறு ஏ ஆறு ஏ செக்ஷன் ஆறு ஏ என்ற ஒரு சட்ட பிரிவின் கீழ் வந்துட்டு சுயமரியாதை திருமணம் என்று சொன்னார்கள் அந்த சுயமரியாதை திருமணங்கள் தான் நாம் இப்போ பெரியார் திருமணம்னு சொல்கிறோம்ல பெரியார் திருமணம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுதான் சுயமரியாதை திருமணம் தான் வந்து அண்ணா அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க நாம் இந்த திருமணம் ஏன் ஏற்பட்டது திருமணத்திற்கான சூழல்கள் ஏன் ஏற்பட்டது என்று இன்னும் பழந்தமிழர்களுடைய வரலாற்றை பின்நோக்கி சென்று பார்த்தோம் என்றால் ஆரம்ப காலத்திலே இந்த உலகம் தோன்றிய பொழுது உலகத்திலே ஒவ்வொரு கண்டங்களிலும் மனிதர்கள் உயிரினங்கள் தோன்றி அவர்கள் ஒரு கூட்டமாக வாழத் தொடங்கினார்கள் அந்த வாழ்க்கை முறையிலே பல்வேறு ஆண்கள் பல்வேறு பெண்கள் இருந்தார்கள் அவர்கள் விலங்குகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பறவைகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கட்டமைப்புக்குள் வாழாமல் குடும்ப உறவு முறைக்குள் வராமல் அவர்களெல்லாம் நாடோடிகளாக தெரிந்த பொழுது இது போன்ற சூழ்நிலைகளாம் இருந்தபொழுது ஒருவன் ஒருத்தி என்ற ஒரு சூழ்நிலை ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் இவள் தான் என்றும் இவனுக்கானவன் தான் தான் என்றும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு மெல்ல அந்த நிலைகளை தான் தொல்காப்பியத்தில் கூட சொல்கிறார்கள் வந்துட்டு கற்பு வாழ்க்கை களவு வாழ்க்கை என்ற இரண்டு விதமான வாழ்க்கைகளை வந்து தொல்காப்பியத்தில் சொல்கிறார்கள் வந்துட்டு அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது திருமணம் என்ற ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிடித்திருக்கிற என்றால் நீனும் நானும் இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குவோம் என்று அவர்களுக்குள்ளேயே வந்துட்டு குடும்ப உறவுகள் தொடர்ந்து பிள்ளைகள் அடுத்தடுத்த சந்ததிகள் வருகின்ற சூழ்நிலை தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது இதை நான் சொல்லவில்லை தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்றது வந்துட்டு அவ்வாறு இருந்த உறவு முறைகளிலே எதிர்காலங்களிலே ஒரு ஆண் மகனானவன் அந்த தன்னை நம்பி வந்த பெண்மகளை ஏமாற்றுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது இவருடைய திருமணமானது மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு ரகசியமாக கூட இருந்திருக்கலாம் அல்லது பல பேருடைய ஒப்புதல் இல்லாமல் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை களவு வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது இந்த ஆணானவன் மற்றொரு பெண்ணை நோக்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்ற பெண்ணானவள் பெண்ணை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதற்கு ஒரு ஒப்பந்தம் தேவை இதை வந்து அங்கீகரிக்க வேண்டும் இதற்கு சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்து இதை உறுதி செய்தல் வேண்டும் இன்னாருக்கு இன்னார் என்பதை உறுதி செய்து அவர்களுக்கான துணை அவர்கள் தான் என்பதை முடிவு செய்ய வேண்டும் திருமண ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்தார்கள் சரி இன்னார் என்று எப்படி முடிவு செய்வது என்பதை ஆரம்பிக்கின்ற பொழுது தொல்காப்பியத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் எட்டு வகையான திருமணங்களை சொல்கின்றார்கள் எட்டு வகையான திருமணங்களை சொல்கின்றார்கள் எட்டு வகையான திருமணங்கள் வந்து அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அந்த வாழ்க்கை துணை நலனை தேர்ந்தெடுக்கின்றதாக இருந்தது இன்றைய காலகட்டங்களிலே ஒரு வாழ்க்கை துணை நாளிலே தேர்கின்ற பொழுது ஒரு பேராசிரியர் என்ன செய்வாருனாக்கா ஒரு அரசு பணியில் இருக்கிறாங்களா இல்லை ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்களா மாப்பிள்ளை கலைஞரே சம்பாதிக்கிறாரா சொத்து பத்து இருக்கா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா அவங்களுக்கு பின்னாடி குடும்ப பின்னணி நல்ல நல்ல வலிமையான குடும்ப பின்னணிகள்லாம் இருக்கான்னு சொல்லி இன்றைய காலகட்டங்களிலே பார்ப்பார்கள் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் என்ன செய்தார்கள் மனிதர்கள் நாடோடிகளாக தெரிந்தார்கள் ஊர் ஊராக சென்று திருவர்களாக இருந்தார்கள் ஒரு தங்கி கால்நடை வளர்ப்பவர்களாக இருந்தார்கள் வேளாண்மை செய்பவர்களாக இருந்தார்கள் இவர்கள் எதை பார்த்தார்கள் என்றால் இந்த வீரம் விளைந்தவனாக இருக்கிறானா என்று பார்த்தார்கள் ஒரு விதமான திருமண உறவுகளுக்கான காரணம் வந்துட்டு பெண் கொடுப்பதற்கு ஆண்மகன் வீரம் விளைந்தவனாக இருக்கின்றானா என்று பார்த்தார்கள் எதற்காக வீரம் விளைந்தவனாக இருக்கிறான் என்று பார்த்தார்கள் என்றால் இந்த காடுகளிலே சமவெளிகளிலே இந்த பகுதிகளெல்லாம் வாழக்கூடியவர்கள் கால்நடைகளை மெய்ப்பு தொழிலாக வைத்திருந்தார்கள் தங்களுடைய கால்நடைகளை கொடிய மிருகங்கள் வந்து வேட்டையாடி சென்று விடாமல் இருப்பதற்கும் அவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வலிமை மிகுந்த ஒரு ஆண்மகன் தான் தன்னுடைய மகளுக்கு வந்து மனம் முடிக்க வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் ஏறு என்ற ஒன்று அமைப்பை ஏற்படுத்தினார்கள் ஏறுதழுவு ஏறுதழுவி நீ அந்த காளையை அடக்கினாய் என்றால் எனது மகளை உனக்கு கொடுப்பேன் என்று ஒரு விதமான திருமணங்களை செய்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த எட்டு விதத்திலே மற்றொரு முறையாக என்ன செய்தார்கள் என்றால் அந்த மாமனாருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை போற செய்து அவர் ஒரு பொறுப்பான ஆண்மகன் தன்னுடைய மகளை இவனுக்கு கொடுத்தால் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் பார்த்துப்பான் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த அப்ப என்ன சொத்து பத்தாக இருந்திருக்கும் எல்லா இந்த கால்நடைகள் விவசாய பூமிகள் இதுதான் இருந்திருக்கும் இதையெல்லாம் பாதுகாத்துக் கொள்வனாக இருப்பான் என்ற எண்ணி அவ்வாறு வந்து மாமனார் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பெண் கொடுக்கின்றது ஒரு சூழ்நிலையாக இருந்தது பரிசம் போடுதல் என்ற ஒன்று இருந்தது பரிசம் போடுதல் என்றது தான் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற திருமணம் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆண்மகனானவன் என்ன பொருளை கொடுத்து திருமணம் செய்து கொள்வான் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு பெண்ணுக்கு ஆண் மகன் என்ன கொடுப்பான் என்பதுதான் நினைச்சு பார்த்தா வேடிக்கையா இருக்க இன்னைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட வந்து என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போகிற காலத்தில் தொல்காப்பியர் காலத்திலேயே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பெண்ணுக்கு பெரும் பொருளை கொடுத்து திருமணம் செய்து முடித்து சென்றதாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றது அவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் பெண் அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுத்துடலாம் அந்த காலத்தில் வந்துட்டு பெண்ணை கொடுக்கறதுன்னா வந்துட்டு மாப்பிள்ளைக்கு நாலு செருப்பு தேயணும் வந்துட்டு ஒரு செருப்பு தேயத்து எவ்வளோ ஆகும் அவ்வளோ நாளாகும் அது மாதிரி பார்த்தார்கள் அது மாதிரி பார்த்தெல்லாம் திருமணம் செய்வதற்கு வந்துட்டு பெண்ணுக்கு வந்து இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து மகர் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய திருமண சட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போயே நடந்திருக்கு இந்துத்தர்கள் வந்துட்டு நம்ம இதில் அப்போவே சங்க இலக்கியங்கள் கூறக்கூடிய காலங்களிலேயே அது மாதிரிலாம் திருமணங்கள் இருக்கின்றது வீரத்தை வந்து நிலைநாட்டுகின்ற விதமாக இந்த விவசாயம் செய்யக்கூடிய குடிமகன்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா வந்து கல்லை வந்து தூக்குறது கல்லை தூக்குறது மேடம் சொன்னாங்கெல்லாம் வந்துட்டு கல்லை தூக்குறதுன்னு சொன்னாங்களா வந்துட்டு பா பெரிய பெரிய கல்லை வந்துட்டு வலிமை படைத்தவனாக இருக்கிறானா தனது மகளை வைத்து இந்த விவசாய பூமியை காத்து எல்லா வேலைகளும் செய்து திறம்பட வாழக்கூடிய அளவுக்கு உடல் வறுமை இருக்கிறதா உடல் வலிமை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்குறதுன்னு சொன்னாங்க அதுக்கு பேர் என்னன்னா இளவட்டா சொல்லுவாங்க இப்பவும் தென் மாவட்டங்கள்லாம் வந்துட்டு இளவட்டாக்கல் சொல்லிட்டு இருக்கு கல்லை தூக்குன்றது கல்லுன்னா வந்து சும்மாச்சிகள் சின்னபோது இல்லை வலிமை மிகுந்த ஆண்மகனால் தூக்க முடியுகின்ற அளவிற்கு மிக வலிமையான கல்கள் வந்து தூக்குன்றது அந்த நடைமுறை இப்பொழுதும் தென் மாவட்டங்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால் அது படிப்படியாக கல்லை தூக்குவது என்ற நிலை போய் மனிதனுடைய வந்து உடலானது ஆரோக்கியம் குறைகின்ற ஒரு சூழ்நிலை வலிமை குறைகின்ற சூழ்நிலையே கல்லை தூக்குவது போய் கல்லை தள்ளினால் போதும் என்றார்கள் அது சில நூற்றாண்டுகள் தொடர்ந்தது கல்லை தள்ளினால் போதும் என்று கல்லை தள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை போய் மனிதனுடைய மனித உடல் வளம் குன்றிய பொழுது கல்லை அசைத்தால் போதும் என்றார்கள் அது சில காலங்கள் ஓடியது கல்லை தொட்டு வணங்கினால் போதும் என்றார்கள் அவ்வாறு போய் இப்பொழுது திருமணம் என்றால் திருமணம் முடித்துவிட்டு விட்டு மணமகனும் மணமகளும் அந்த இளவட்டக்கல்ல போய் விட தொட்டுட்டு கும்பிட்டு வந்துடுறாங்க இது வந்து இன்றைய காலகட்டங்களிலே தென் மாவட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே இளவட்டங்களில் போய் தொட்டுட்டு வந்து கும்பிறதுங்கிறது சம்பிரதாயமாக வைத்திருக்கிறார்கள் மனித உழைப்பு மெல்ல மெல்ல மருகி அறிவு சார்ந்த சூழ்நிலைகள் வருகின்ற போது இவ்வாறெல்லாம் இருந்தது இவ்வாறு ஒருவனுக்கு உறுத்தி என்று பழந்தமிடர்கள் காலத்தில் இருந்த முறை மெல்ல வந்து சான்றுகள் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டபொழுது மணமகன் வீட்டிலிருந்து அவருடைய உறவினர்களும் மணமகள் வீட்டிலிருந்து அவருடைய உறவினர்களும் ஒரு பொது இடத்திலே ஒன்று கூடி உனது மகனை எனது மகளுக்கு நான் சொன்னது போல பல்வேறு எட்டு விதமான விஷயங்கள்லாம் சொன்ன அதுல வந்து இருக்கக்கூடிய இதன் ஒரு முறையிலே அவர்கள் வந்து பெண்ணை கொடுப்பது பெண்ணை எடுப்பது என்று முடிவு செய்த பிறகு அந்த மணமகனையும் மணமகளையும் ஒரு பொது இடத்தில் அழைத்து வந்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையிலே திருமணம் செய்து வைப்பதை வந்து அங்கீகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இவ்வாறு ஒரு ஆண் மகனை ஒரு பெண் மகளை திருமணம் செய்து வைக்கின்றதை அப்ப சாட்சிகளாக இருந்தவர்கள் பார்த்தார்கள் இப்படித்தான் வந்து சாட்சிகள் தோன்றியது அவருக்கும் அவருக்குன்னாக்கா வெளியில் பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற சாட்சிகள் தோன்றியது இந்த சாட்சிகள் தோன்றி இவர்களெல்லாம் ஒன்றாக இணைகின்ற பொழுது வசதி படைத்த பெண்ணினுடைய தந்தையாக இருக்கலாம் இல்லை பையனுடைய அப்பாவாக இருக்கலாம் அவர்களுடைய செல்வத்தின் பெரும்பகுதியை கொடுத்து வைத்து கொள்ளுங்கள் என்னுடைய மகளுக்கான சொத்துக்களை வைத்து கொள்ளுங்கள் என்றும் மகன் வீட்டில் இருந்து என்னுடைய ஒரே மகனுக்கு தான் இவ்வளவு சொத்தும் வைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலாம் வந்தபொழுதுதான் இந்த வந்து வரதட்சணை இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அப்ப வந்து என்ன நடந்திருக்குன்னா இருந்ததை கொடுத்து திருமணம் செய்து கொண்டார்கள் இருந்ததை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் இப்பொழுது வேண்டும் என்று கேட்டு திருமணம் செய்து கொண்ட சூழ்நிலை இப்போ மல்ல மாறி கொண்டு வருகின்றது இது ஒரு சூழ்நிலை இப்படி இருக்க அடுத்து என்ன செய்தார்கள் பெண் வீட்டிலிருந்தும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது அந்த திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடப்பதற்கெல்லாம் உணவு படைக்கின்ற சூழ்நிலை அப்பொழுது தோன்றியது காலையில ஒரு பத்து மணிக்கு ஒரு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் எல்லோரும் பசியோடு வருவார்களே அப்பொழுது வந்து அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்று உணவு படைக்கின்ற சூழ்நிலை திருமணங்களிலே அப்படித்தான் உண்டானது இவ்வாறாக பழந்தமிழருடைய திருமண வாழ்க்கையானது மெல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக பலரும் கூடி செய்கின்ற திருமணமாக மாறி மாறி அதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே பல்வேறு சூழ்நிலைகளை தான் இன்றைய திருமண முறைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பழந்தமிழர்கள் பயன்படுத்திய பரிசம் கூடுதல் என்ற திருமண முறை தான் தற்பொழுது தற்பொழுது வந்து நடைமுறையில் இருக்கின்றது கற்பு மனம் என்ற ஒரு கற்பு நெறி களவு நெறி என்று சொன்னார்கள் கற்பு நெறி என்பது பெண்ணினுடைய பெற்றோர்களும் மணமகனுடைய பெற்றோர்களும் இணைந்து அவர்கள் சம்மதத்தின் பேரிலே நடக்கின்றது கற்பு திருமணம் கற்பு நெறி என்று சொல்கிறார்கள் கற்பு மனம் என்று சொல்கிறார்கள் களவு நெறி களவு மனம் என்பதெல்லாம் ஒரு ஆண்மகன் பெண்மகளை விரும்பி அவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை அவையெல்லாம் வந்துட்டு அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்தியாவிலே ஒருவனுக்கு உறுத்தி என்ற திருமண முறை மட்டும் இல்லை அதெல்லாம் இப்பொழுது வந்தது இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது இருபதாயிரத்தி ஓராம் நூற்றாண்டுகளிலே வந்தது ஆரம்ப காலங்களிலே மன்னர்களாக இருந்த காலங்களிலே சங்க காலங்களிலே என்றால் பார்த்தோம் என்றால் ஒருவனுக்கு பலதார திருமணங்கள் நடந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது ஒருவன் இரு பெண்மணிகளையும் இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்களை திருமணம் செய்கின்ற சூழ்நிலை இருந்தது இது மன்னர்களுடைய காலங்களிலே மன்னர்கள் ஒரு ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது அந்த மன்னருடன் ஒரு திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாட்டு இளவரசியை திருமணம் செய்து கொள்வது என்று பல்வேறு திருமணங்களை செய்து கொண்ட சூழ்நிலைகள்லாம் மெல்ல மாறி தற்பொழுது இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண சட்டத்தின்படி ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகளை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கட்டாய என்ற ஒரு சட்டங்கள் நிலைநாட்ட பிறகு பட்ட பிறகுதான் வந்து இந்த திருமணங்கள் எல்லாம் ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டம் என்பது இந்துக்களுக்கு பொருந்தக்கூடியது இந்துக்கள் என்ற சொல்லிற்கு பின்னால் பார்த்தோம் என்றால் சீக்கியர்கள் ஜைனர்கள் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதற்கு உள்ளாக வருவார்கள் இது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு தனி திருமண சட்டத்தை உண்டாக்கினார்கள் அந்த திருமண சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டிலே உருவாக்கப்பட்டது அது கிறிஸ்தவர்களுக்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சட்டம் அதேபோல் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்டம் இருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கான திருமண சட்டங்கள் தனியாக இருக்கின்றது அவர்கள் அவர்களுடைய வழக்கப்படி அவர்களுடைய வந்து திருமணத்தை செய்து கொள்வதற்கு சட்டங்கள் இருக்கின்றது இவ்வாறு சட்டங்கள் இருக்கின்ற இந்த மூன்று நிலை சட்டங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை சிறப்பு சட்டங்கள் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த சிறப்பு சிறப்பு திருமண சட்டங்கள் என்பது எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்றாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்றால் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இதுதான் வந்து சிறப்பு திருமண சட்டம் என்ற சொல்லானது அதற்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஏற்படுத்திய சீர்திருத்த திருமண சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் இந்த திருமண சட்டமானது இந்து முறைப்படியான இந்த சட்டம் இந்த ஐந்தாவதாக சொன்ன சட்டமானது தமிழகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏனென்றால் இந்து திருமண சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்களால் தமிழகத்தில் மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டு தந்த அதை திருமணங்கள் என்பதை அண்ணா அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அது வந்து இந்து முறைப்படி நடக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இப்போ மேலே சொன்ன மாதிரி வந்து தாலி கட்டுறது அம்மி இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் மங்கள நாணை பூட்டுவது இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை திருமணம் செய்து கொள்ளலாம் இது வந்து வாழ்க்கை துணை நல ஒப்பந்தம் என்ற ஒரு அடிப்படையிலே அவ்வாறெல்லாம் சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை வந்து மையப்படுத்தி இந்த திருமணங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலே ஒரு ஆண்மகனுக்கான திருமண வயது என்பது இருபத்தி ஒரு வயதுகள் இருக்க வேண்டும் என்று இந்திய சட்டம் சொல்கின்றது இந்திய திருமண சட்டம் சொல்கின்றது இது கிறிஸ்தவர்களுக்கும் இதுவே பொருந்தும் என்று சொல்லப்படுகின்றது ஒரு பெண்மகளுக்கான திருமண வயது என்ன என்றால் பதினெட்டு வயதுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு உள்ளாக ஒரு பெண்மகளானவர்கள் வந்து அவளை கட்டாயப்படுத்தியோ அல்லது அவர்களுக்கு தெரியாமலோ திருமணம் செய்தால் தொடர்புடையவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கின்ற வகையிலே இந்திய திருமண சட்டமானது வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படி என்றால் இருபத்தி ஒரு வயதுக்கு உள்ளாக ஒரு ஆண்மகன் திருமணம் செய்து கொள்ளுதல் கூடாது அவ்வாறு செய்து கொள்கிறார் என்றால் அது அவருடைய விருப்பத்தின் பேரில் என்றால் அவர் என்ன செய்வார்கள் என்றால் சிறுவர் திருமணம் என்று சொல்வார்கள் பெண்ணுக்கு பதினெட்டு வயதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா சிறுவர் திருமணம் என்று சொல்வார்கள் இதில் வந்து இரண்டு தரப்புக்கும் தெரியாமல் அதாவது மணமகன் மணமகள் இந்த வயதுக்கு குறைவானவர்களுக்கு தெரியாமல் இந்த திருமணம் கட்டாயப்படுத்தி செய்யப்பட்டால் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இந்த திருமணக்கு முக்கியமானவர்களுக்கு வந்து இந்த தண்டனை வழங்கப்படும் இந்த திருமணத்தை நான் கண்டிப்பாக செய்து கொள்வேன் என்று அந்த பெண்ணும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்ணும் அல்லது அந்த இருபத்தொரு வயதுக்கு உட்பட்ட ஆணும் கட்டாயமாக நாங்கள் திருமணத்தை செய்தே தீர்வோம் என்று சொன்னார்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுவார்கள் இருபத்தொரு வயசு கிழினி கல்யாணம் பண்ண முடியாது இட்டு சிறை தண்டனை அது சிறை தண்டனைங்கிறது யாரை தாழ வந்துட்டு அது ஒரு கவுன்சிலிங் சென்டர்னு சொல்லுவாங்க சிறுவர் சீர்திருத்த தண்டனைன்னு சொல்ல முடியாது அது ஒரு கவுன்சிலிங் சென்டர் அங்க உங்களுக்கு அனுப்பி வந்துட்டு அந்த காவலில் வைப்பார்கள் ஆறு மாதம் வைத்திருந்து திரும்ப கவுன்சிலிங் கொடுப்பாங்க எப்போ உங்களுக்கு அந்த இருபத்தோரு வயது பூர்த்தி அடையுதோ அதுவரை நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் வந்து சட்டப்பூர்வமாக செல்லாத திருமணம் பெண்களுக்கு பதினெட்டு வயதுக்கு குறைவாக நடைபெறுகின்ற திருமணம் வந்து சட்டப்பூர்வமாக செல்லாத திருமணம் இதுதான் வந்துட்டு இந்திய திருமண சட்டத்திலே சொல்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு வந்து பொருந்தாது இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்று தனி சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வயது அவர்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் இந்த டைவர்ஸ் போன்ற விஷயங்களில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் இந்து திருமண சட்டங்கள் வந்து பொருந்தாது கிறிஸ்தவ திருமண சட்டங்கள் பொருந்தாது எங்களுக்கு நாங்களே சட்டங்களை உருவாக்கி கொள்கிறோம் என்று ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள் அதெல்லாம் வந்துட்டு இப்போ என்ன செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு என்ன செய்திருக்கிறோம் இது போன்ற சட்டங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் ஒரு மணமகளை திருமண வாழ்க்கையிலே வந்து திடீர் என்று தலாக் தலாக் என்று சொல்லிவிட்டு மனமுறிவு செய்துவிட முடியாது இது வந்து பெண்களுக்கு எதிரான அநீதி பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமை என்று கூறி அவர்களையும் தற்பொழுது நடைபெற்ற பாராளுமன்றங்களிலே நடைபெற்ற மசோதாக்கள் எல்லாம் இதையும் வந்துட்டு ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவர்களுக்கும் இன்று திருமணத்தினுடைய சட்டத்தினுடைய இந்த த மனமுறிவு சட்டங்கள் பொருந்தும் இந்தியாவில் கையாளப்படுகின்ற இந்திய மனமுறிவு சட்டம் பொருந்தும் என்று சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்பொழுதைய திருமணங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவ்வாறெல்லாம் திருமணங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இன்று இந்தியாவிலே பெரும்பாலான நீதிமன்றங்களே சென்று பார்த்தோம் என்றால் மேலை நாடுகளுக்கு இணையாக ஓராண்டுக்குள்ளாகவே விவாகரத்தை பெற்றுவிட்டு தங்களுடைய மன வாழ்க்கையை முறித்துக் கொள்கின்ற சூழ்நிலை நிறைய வந்து மேல்நோக்கி இருக்கின்றது ஒரு காலங்களிலே இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையினால் ஒப்பந்தம் எல்லாம் போய் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இது எல்லாம் வந்து சடங்குகள் எல்லாம் வந்து மறுக்கப்பட்டு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் ஓராண்டுகள் காத்திருந்தால் நீதிமன்ற வாசலிலே ஒரு ஆண்டுகள் சென்று வந்தோம் என்றால் அந்த மணமகன் மணமகளை பிரிந்துவிட்டு செல்கின்ற இப்போ கீழ்நிலை நீதிமன்றங்கள் வரை மெல்ல இறங்கி வந்து கொண்டு இருப்பது வந்து இந்தியாவினுடைய திருமணம் என்பது ஒரு புனிதத்தன்மை தன்மை வாழ்ந்தது என்ற பொருளுக்கு வந்து பொருளற்ற நிலைய சூழ்நிலை கொண்டு செல்வதாக இருக்கின்றது ஆனால் அவற்றினுடைய சதவீதம் மிக குறைந்த அளவிலே இருக்கின்ற காரணத்தினால் வந்து இந்தியாவில் நடைபெறுகின்ற திருமணங்களை எல்லாம் மேலை நாடுகள் நம்மளை வியந்து பார்க்கின்றார்கள் அறுபதுக்கு திருமணம் அறுபது ஆண்டுகளிலே அறுபது வயது பூர்த்தி அடைகின்ற பொழுது செய்யப்படுகின்ற அறுபது திருமணம் எண்பது வயதுகளே நடக்கக்கூடிய எண்பது திருமணத்தை எல்லாம் மேலை நாட்டிலே வந்து இருப்பவர்களெல்லாம் வந்து ரசிக்கின்றார்கள் அறுபது ஆண்டுகள் நடக்கின்ற திருமணம் என்றால் ஏறத்தாழ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுல கல்யாணம் அடைந்தாலும் ஒரு முப்பது ஆண்டு காலங்கள் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளோடு வாழ்க்கை நடத்தியிருக்கின்றார் இவர்கள் இருவரும் ஒருவனுக்கு சென்று வாழ்ந்திருக்கிறார்கள் எண்பது கல்யாணம்னு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் அறுபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு கணவனும் மனைவி ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உலக நாடுகளையே வேக்க செய்கின்றது இது போன்ற திருமணங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வெளிநாடுகளிலிருந்து பலரும் வந்து அதிசயமாக பார்க்கின்றார்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் நம்ம வந்து இங்க திருக்கடையூர்ல ஒரு திருமணம் நடக்கும் பார்த்துருப்பீங்க திருக்கடையூர்ல அறுபது திருமணம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க உறவினர்கள்லாம் நடக்கலாம் பார்த்துருப்பீங்க அந்த வழிபாட்டு தலங்களுக்கு வருகின்ற மேலை நாட்டவர்கள் எல்லாம் அதை புகைப்படம் எடுக்கிறார்கள் வீடியோ எடுக்கிறார்கள் அதை பற்றி செய்திகளை சேகரிக்கிறார்கள் வெளிநாடுகளில் பல்வேறு இதழ்களிலே வெளியிடார்கள் வெளியிடுகிறார்கள் என்ன வெளியிடுகிறார்கள் என்றால் இந்தியாவிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நாற்பது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வியந்து எழுதுகின்றார்கள் இது போன்ற பெருமை இந்திய திருமணத்தை சார்ந்ததாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த விவாகரத்துகள் எல்லாம் இருந்தாலும் இந்திய திருமண சட்டமே உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து திருமணங்களுக்கும் தலையாயது என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவ்வாறு ஏற்படுகின்ற திருமண வாழ்க்கையிலே ஒரு ஆண்மகனானவன் ஒரு பெண்மகளை சார்ந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை எத்தகைய ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த ஆண்மகனாக இருந்தாலும் சரி அந்த பெண்மகளாக இருந்தாலும் சரி நாம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் என்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையிலே கரம் பிடித்திருக்கின்றோம் என்பதை மனதிலே கொண்டு அந்த வாழ்க்கையை சரியான பாதையை நோக்கி கொண்டு செலுதல் வேண்டும் இப்பொழுது ஏற்படுகின்ற பெரும்பாலான மன முக்கிய காரணம் என்னவென்றால் புரிதல் இல்லை புரியாத வயதிலே திருமணம் செய்து கொள்வது வாழ்க்கை என்னால் வென்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கின்ற மனநிலை இல்லை அதை புரிந்து கொள்வதற்கு விரும்புவதும் இல்லை இது போன்ற அவசரகனமான அவசர கதியான அந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சில நிமிடங்களிலேயே தீர்மானம் செய்துவிட்டு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அந்த கணவன் எனக்கு வேண்டாம் இந்த மனைவி எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகின்ற சூழ்நிலை மெல்ல உருவாகி கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் ஏன் திருமணங்கள் வந்து முறிவுகள் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் பெண்ணினுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை ஒரு ஆண்மகன் ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஒரு ஆண்மகனுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை ஒரு பெண்ணானவள் புரிந்து கொள்ள மறுப்பது வேலைக்கு சென்று வருகின்ற ஒரு ஆண்மகன் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்து வீட்டு பணிகளும் பார்த்து கொண்டு வேலைக்கு சென்றுகின்ற ஒரு பெண் மகள் இவ்வாறான சூழ்நிலையில் உருவாகின்ற பொழுது அங்கு பொருளாதாரம் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்ற சூழ்நிலை இவர்களுக்கு உள்ளே பேசுகின்ற புரிந்து கொள்ளுகின்ற ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற தன்மைகள்லாம் மெல்ல குறைந்து வருகின்றது இதாறு இவ்வாறாக ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆண்மகன் ஒன்று சொல்லிவிட்டால் கணவன் ஒன்று சொன்னான்னாக்கா மனைவி என்ன செய்கிறாங்கன்னாக்கா வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தாக்கா இவன் என்ன பண்ணுறான் தண்ணி போடுறான் இவன் தண்ணியை போட்டுவிட்டு இவன் ஒரு வேலை பண்ணிவிட்டு இவன் ரூட்டில் போகிறான் அப்புறம் நாலு நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்தாக்கா இழுத்து போட்டு அடிக்கிறான் உதைக்கிறான் திரும்ப அங்கே நாளாடி இங்கே நாளாட்டி இங்கே உத அங்கே உத அப்புறம் மாமனார் மாமியார் பஞ்சாயத்து அப்புறம் இவங்க அப்பா அவங்க அப்பா பஞ்சாயத்து இந்த பிரச்சனை கணவன் மனைவியே தீர்த்து கொண்டார்கள் என்றால் அதை அதோடு முடிஞ்சுவிடும் ஆனால் அந்த சம்பந்தங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இறக்கி விட்டாக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா குடும்பம் அக்கியவர் ஆணிவராக பிரிஞ்சு கொடுக்குது உங்கள் மகளை என்ன உங்கள் மகளை பற்றி எனக்கு தெரியாதா உன் மவுனை தான் நீத்த டாஸ்மாக பார்த்தானே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குடும்பத்திலே பல்வேறு சச்சரவுகள் ஏற்படுகின்றது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இது போன்ற சூழ்நிலைகள்லாம் உருவாகின்ற பொழுது இப்பொழுது ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க தமிழகத்திலே நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஆண்மகன்கள் குடிக்கின்றார்கள் என்று ஒரு சர்வே பண்ணிவிட்டு இப்போ போன வாரம் நீதிமன்றத்திலேயே மதுரை கிளை நீதிமன்றத்திலேயே ஜட்ஜ் என்ன பண்ணுறாருனா ரொம்ப மனம் வருந்தி வந்து சொல்கிறாரு வந்துட்டு நாற்பத்தி ஐந்து சதவீதம் குடிக்கின்றவர்கள் உருவாக்கி விட்டார்களா நல்லா நினச்சி பாருங்கள் அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆண்மகன் குடித்து விட்டு வீட்டுக்கு வந்தான்னா அந்த பெண் என்ன செய்வாங்க வந்துட்டு ஏன்டா இவன் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையிலே விரிசல்கள் ஏற்படுகின்றது பெரும்பாலான விவகாரத்துகளுக்கு இந்தியாவில் என்ன நடைபெறுகிறது பார்த்தோம் என்றால் இது போன்ற வந்து புரிந்து இல்லை தவறான பழக்க வழக்கங்களை வந்து ஆண்மகன்கள் ஏற்படுத்திக் கொள்வது இது போன்ற சூழ்நிலைகளால் தான் வந்து பெரும்பாலான மனமுறிவுகள் ஏற்படுவதற்கு வந்துட்டு காரணமாக இருக்கின்றது பெண்களை மதிக்கவில்லை என்று சொல்லி அதனால் ஏற்படுகின்ற மனமுறிவுகள் நிறைய ஏற்படுகின்றது பெண்களை வந்து சித்திரவதை செய்வது அவர்களிடத்துல வந்து பொருளாதார ரீதியாக நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி அவருடைய பெற்றோர்களை வீட்டுக்கு அனுப்பி அங்கே கொடுமைப்படுத்தி அவ்வாறு செய்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த பெண்மகள் வந்துட்டு பல்வேறு வந்து இளம் வயது தற்கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாத காரணத்தினால்தான் இளம் வயது திருமணங்களிலே இளம் வயதிலேயே வந்துட்டு தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் ஏற்படுகின்றது இது ஒரு முக்கிய காரணம் தானாகவே திருமணம் செய்து கொள்வது பெற்றோர்கள் பார்த்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற மன வாழ்க்கையிலே நாளைக்கு வந்து ஒரு திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு கணவன் வந்து ஒரு பிரச்சனை பண்றான் அவனால ஒரு தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க பையன் பொண்ணு வீட்டுலேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்துடுவான் பைக் எடுத்துக்கிட்டு வந்துடுவான் டூ வீலர் ஃபோர் வீலர் எடுத்துக்கிட்ட என்னடா என் பொண்ணுகிட்ட என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியிலேருந்து சொந்தக்காரன் மாவு மச்சான்லேருந்து ஒரு கூட்டமாக வந்துடுவான் பங்காளி வாடா இந்த மாதிரி இப்போ பாப்பாட்டா வந்து இது மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணிவிட்டானா மாப்பிள்ளானு போய் என்னன்னு ஒன்று கேட்டு வந்துடுவான் அப்போ அப்படியே ஒரு கூட்டமாக திரட்டிட்டு வந்ததும் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் கம்முன்னு அப்படியே பயமாட்டிகிட்டு நீ எது சொன்னாலும் கேட்டுக்கிற மாமான்னு சொல்லிவிட்டு கம்முன்னு இருப்பான் என்ன அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து திருமணம் எப்படி நடந்திருக்கிறது இவர்கள் பெண் வீட்டார்கள் ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க எல்லாம் இருக்கிற பொழுது வந்துட்டு அவன் யோசிக்கிறான் மாப்பிள்ளை என்ன பண்ணுறான் சரி வச்சா நம்மளுக்கு பூசை கொடுப்பாங்க அப்படில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கின்றது அது தன்னுடைய தாய் தந்தைகள் தனது அண்ணன் தம்பி குடும்பத்தார் மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய திருமணமாக இருக்கின்ற பொழுது அந்த பாதுகாப்பு இருக்கின்றது இப்பவே நிறைய வீட்டில் பாருங்க வந்துட்டு பையன் வந்து ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுங்க வந்துட்டு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா என்ன இது மாதிரி வந்து அவரு சுற்றுறாருப்பா இந்த மாதிரி சொல்கிறாருப்பான்னா மாப்பிள்ளகிட்ட ஃபோனை கொடுமான்னா மாப்பிள்ளை ஓடே விடுவான் திரும்ப அப்புறம் வந்து மாப்பிள்ளையோட லைனில் ஃபோனை போட்டு என்ன மாப்பிள்ளை அங்கே சத்தம் அப்படின்னாக்கா வடிவலு படமாநில வந்துட்டு ஒன்றும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பான் இந்த பாதுகாப்பு எங்கு ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணங்களால் தான் இந்த பாதுகாப்பு ஏற்படுகின்றது அவ்வாறு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்வு செய்து அதிலே ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள் நாம் நினைத்து வந்த வாழ்க்கை ஒன்று அங்கு நடக்கின்ற வாழ்க்கை ஒன்று நாம் பார்த்த மணமகன் வேறு அங்கு அவன் நடந்து கொள்கின்ற ம சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது நாம் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைத்தோமோ அவர் எப்படி இருப்பார் என்று நினைத்தோமோ அவர் நாம் எதிர்பார்த்தது போல் இல்லை அவர் வந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார் நம்மை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக அவர் நம்மை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடித்திருக்கிறார் என்றெல்லாம் புரிகின்ற பொழுது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தனி மனித ஒழுக்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த பெண்மகளுக்கு நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நமது வாழ்க்கை வீணாகி போய்விட்டது என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அவள் தன்னையே வாழ்க்கையை இழந்து விடுகின்றாள் இந்த சூழ்நிலை எல்லாம் எப்பொழுது ஏற்படுகின்றது திருமணமாகி ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் என்று காலங்கள் கடந்த பிறகுதான் அவளுக்கு அந்த ஞானம் ஏற்படுகின்ற போது அந்த ஞானத்தின் காரணமாக அவருடைய வாழ்க்கை வந்து இனிப்பதில்லை இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை தானே தேடிக் பொழுது அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிலருக்குத்தான் வந்து அந்த வாழ்க்கை சரியாக அமைந்து பாதுகாப்பாக போகின்றது எனக்கு தெரிந்து என்னுடைய வந்து இந்த கல்லூரி அனுபவத்திலே ஏற பதினெட்டு ஆண்டுகள் இந்த கல்லூரியிலே நான் வந்து தாளராக இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நான் பார்த்த பெரும்பாலான திருமணங்கள் எல்லாம் கடைசியிலே தோல்வியில்தான் முடிந்திருக்கின்றது பெரும்பாலான தோல்வியான திருமணங்களைத்தான் வந்து இந்த மாணவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வந்து என்ன நடந்தது என்றால் இருவருக்கும் வருவாய் கிடையாது இருவருக்கும் திருமணம் செய்து கொள்கின்ற பக்குவம் கிடையாது வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியாத ஒரு மனநிலை இவ்வாறெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையை திறம்பட நடத்த முடியவில்லை செயல்பட முடியவில்லை ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பார்கள் வெறும் உடல் ரீதியான சுன்பத்தை நினைத்து கொண்டு வாழ்க்கையை வந்து துவங்குகின்றவர்கள் அவையெல்லாம் ஒரு காலத்திலே வந்து தேவையில்லை என்று எண்ணுகின்ற பொழுது அதன் மீது ஈர்ப்புகள் இல்லாத பொழுது எல்லா பிரச்சனையும் பூதாகரமாக வந்து நிற்கும் திரைப்படங்களில் வென்றால் சொல்லுவார்கள் கூழை வந்து கொடுத்தாலும் நான் குடிக்கிறேன்னு சொல்லி நிச்சயமா குடிக்க மாட்டாங்க மூட்டை தொகியை நான் உனக்கு காந்த பண்றான்னு சொல்லுவான் கண்டிப்பா நடக்கவே நடக்காது மூட்டை நீ வந்து நான் அவனை வாழ வைக்கிறங்கிறதுல சினிமாவுக்கு உள்ள டயலாக் சினிமாவுக்கு மட்டும்தான் பொருந்த வந்துட்டு ஆனால் இயல்பான வாழ்க்கைக்கு பொருள் இல்லாமல் இவ்வுலகிலே வாழ முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார்கள் எனவே திருமணங்கள் என்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை முறையை நீங்களெல்லாம் மேற்கொண்டீர்கள் என்றால் எதிர்காலங்களிலே வந்து சிறப்பாக இருக்கும் எனவே இந்த உலக திருமண தினத்திலே நீங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நடந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு பாதுகாப்புகளை உருவாக்குகின்ற சூழ்நிலைக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்களை நாம் நேசித்தோம் என்றால் அந்த வாழ்க்கை இனிக்கும் நாற்பது வயதை கடந்தவர்களுடைய வந்து எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் அன்பு அன்போடு நமது மனைவி நடந்து கொள்கிறார்களா ஒரு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்கிறார்களா ஒரு சின்ன ஒரு பாராட்டுகள் கூட வந்து அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய தேனாக இனிக்கும் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்றால் திருமணங்கள் வயது ஆக ஆக தான் மனிதனுடைய அடுத்தடுத்த சிந்தனைகள்லாம் பொழுது பொழுதுதான் இது போன்ற குடும்பமானது பாதுகாப்பான திருமண வாழ்க்கை அமை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்